எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஈஸியாக நாங்கள் பண்ண ஒரு கேக் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு பெரிய ஜாரில் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. 200 கிராம் டம்ளரில் 1 டம்ளர் பவுடர் பண்ண சுகர், 1/2 டம்ளர் ரீஃபைண்ட் ஆயில், 1/2 டம்ளர் தயிர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக லேசாக அழித்தா போதும். நிறைய நேரம் மிக்ஸியில் அடிக்க தேவையில்லை. அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் மைதா சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுன்ற ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன், பைனாப்பிள், இல்லைன்னா நம்ம வெறும் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். கூடவே காய்ச்சி ஆறுன பால் ஒரு 1/2 கிளாஸ் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த நம்ம மாவு எடுத்து ஊற்றும் போது அது கட்டாகி கட்டாகி விழுகக்கூடாது, கண்டினியூஸாக ஒரு நூல் மாதிரி விழுகணும். மேக்ஸிமம் 1/2 கிளாஸ் பால் வச்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி கட் ஆகுதுல, அது மாதிரி விழுகாமல் கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு நூல் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் விழுகணும். பட்டர் ஷீட் எதுவும் போடாததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் தடவி அதில் இந்த மாவை மாற்றிட்டு ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வச்சுருந்த குக்கரில் ஒரு ஸ்டாண்டு போட்டு இதை உள்ளே வச்சாச்சு. 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண குக்கரில் ஸ்டாண்டு வச்சு இதை உள்ளே வச்சுட்டு கேஸ்கட்டு வெயிட்டை ரெண்டுமே எடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு லோ ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணால் கொஞ்சம் அந்த ஸ்டிக்கில் ஒட்டி இருக்கு மாவு. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கு. 30-35 நிமிஷம் தான் கரெக்டாக ஆகுது. நீங்கள் அந்த டைமில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதே அளவில் செய்யுங்க, கண்டிப்பாக சூப்பராக வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணால் கூட நம்ம பயப்படாமல் செய்யலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது அந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் குக்கிங் டைம் ஒரு 1/2 மணி நேரம், அவ்வளோதான். ஒரு 45 நிமிஷத்தில் சூப்பரான கேக் ரெடி பண்ணிடலாம். இது அப்படியே பிளெயின் கேக்காக சாப்பிட்டாலே சூப்பராக தான் இருக்கும். ஆனாலும் என் பசங்க அவங்க இஷ்டப்படி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த லீவ் அப்போ நம்ம பசங்களோட சேர்ந்து சும்மா ஜாலியாக செஞ்சு சாப்பிட்லாம். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட அளவுகள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வச்சு ஊறிட்டு சாப்பிட்றாம எங்கள் அம்மா அப்புறம் ஃபஸ்ட்டு போய் சாண்டா சாப்பிட்றா சாப்பிட்டு